First, I will tell you about Dubai and the restaurant, Mr. Rolling Sir. Menu is very simple. Menu Chicken Biryani Basmati, Mutton Biryani Basmati, Ambur Rice, Zira Samba. That is mutton and chicken, Chicken 65 Biryani, Chicken 65, Pepper Mutton, Pepper Chicken. That is finished. Future lo plan irukku. Hello friends, எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே சூப்பர். நான் இப்போ எங்க போயிட்டு இருக்கேன் அப்படி பாத்தீங்கன்னா நான் போயிட்டு இருக்க இடத்துக்கு பெருசா ಜಾಸ್ತಿ விளம்பரம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பாட் தான் போயிட்டு இருக்கேன். ஆல்ரெடி thumbnail-லயும் பார்த்திருப்பீங்க. எஸ் ஜபர் பாய் உடைய பிரியாணி ரெஸ்டாரன்ட் தான் இப்போ போயிட்டு இருக்கேன். என் கூட அலெக்ஸ் பிரதரும் வந்துட்டு இருக்காரு. அவருமே அந்த பிரியாணி இதுவரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணது இல்ல. சோ நானும் டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்தான் என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு இப்பங்க. So on the way correct ஒரு 7 km காட்டுது. போய்ட்டு ஜபர் பாய் கிட்டயும் பேசிட்டு அவர் கிச்சன் டூரையும் பார்த்துட்டு அவர் பிரியாணி எப்படி இருக்குன்றது கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவரோட பிரியாணி வீடியோல பார்த்திருக்கோம் நிறைய வாட்டி. During covid time எல்லாம் நிறைய ஒரு என்கரேஜ் பண்ணிருக்காரு பிரியாணி பண்ணுங்கன்னு சொல்லி. பட் நமக்கு அது சான்ஸ் கிடைக்கல. ப்ளஸ் அவர் இங்க வந்திருக்காருன்னு தெரிஞ்சப்பறமோ நம்ம because of schedule வந்தது இல்ல. பட் நீங்க இப்ப வந்திருக்கீங்க. சோ அதனால இது நான் டைம் மேக் பண்ணி வந்திருக்கேன். So this is an opportunity to taste his food and also enjoy the Chennai style biryani. So definitely look forward to it. Very exciting. Super. Empire Tayyub Khan, Mangade. Empire Noor, Isos, Chennai. Empire Abbas, Chennai, Perambur. Empire Karim, Tirunelveli. Empire Baby, Tirunelveli. Baby. Baby. Empire Imran. My name Kavili, Sri Lanka. Empire M. Syed Abdayir, Ur Tiruchi. Empire Muhammad, Chennai. Nagarkoil, Empire Kingston. என் கூட ஹெல்ப்பர் வந்து வேற வேலை பிரியாணி சேகர் திருநெல்வேலி என் பேர் அப்துல் ரஷீத் திருநெல்வேலி என் பேர் தேவா நாகர்கோவில் என் பேர் ஹுசேன் சென்னை என் பேர் காதர் பாஷா சார் சென்னை தான் சாதிக் திருச்சி சென்னை ஜபர் பாய் ஸ்ட்ரீட் தான் எல்லாம் ஒரே ஏரியா தான் ஜபர் பாய் விசா போட்டு நம்மளுக்கு இங்கே ஒர்க்கு கூப்பிட்டு வந்தது ஒர்க்கெலாம் நல்லா போயின்னு இருக்குது ஹாப்பியாக இருக்கும் எல்லாம் ஒரே ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறோம் ஜபர் பாய் நல்லா பார்த்துக்கிறாரு நல்லா சந்தோஷமாக இருக்கும் துபாய் ஃபீல் பண்ணி வந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி வெளியெல்லாம் போய் சுற்றுறோம் எல்லாம் பண்ணுறோம் எல்லாம் பாய் நல்லா ஜாலியாக விட்டுருக்காரு அந்த பிடிப்பெல்லாம் கிடையாது என்ன டைட் பண்ணுறது இந்த மாதிரி வேலை செய்கிறது ஃப்ரீடமாக விட்டுருக்காரு ஃப்ரீடமாக பார்க்குறோம் First, I will tell you about Dubai and the restaurant, Mr. Rolling Sir. That's why I am very happy. நம்ம ரெஸ்டாரன்ட்ல வேலை செய்றவங்க எல்லாமே நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி 60 பேர் இருக்காங்க. நான் ரெஸ்டாரன்ட் ஓபன் பண்ணும்போது 20 பேர் வச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த டைம்ல. நிறைய கூட்டம் வரும், அது சமாளிக்க முடியாது. அதனால யார் வந்தாலும் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து அவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. ஒரு குடும்பம் வந்து 60 குடும்பம் நம்மளால் வாழ்றது ரொம்ப சந்தோஷம். இது அதை தாண்டி 600, 6000 அப்படின்னு சொல்லிட்டு போகணுன்றது என்னோட ஆசை. நிறைய நான் ஒரு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறணும் அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம். இதுக்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் ஜப்பார் பாய், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் அவ்வளோ பெரிய செலிபிரிட்டிலாம் ஒன்றும் கிடையாது. ஃபுட் ஏரியா தமிழ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் நாங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் பேக் நாங்கள் ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேட்ரிங் பண்ணி இந்த மேரேஜஸ்க்கெலாம் வந்து ஆர்டர் கொடுத்துட்ருந்தோம். யூடியூப் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வச்சு நிறைய பேரோட அன்பும் பண்பும் எல்லாமே கிடச்சிது, எனக்கு ஆதரவும் கிடச்சிது. அவங்களுடைய ஆதரவில் தான் என்னோடய ரெஸ்டாரண்ட் வந்து இன்றைக்கும் சூப்பராக போயிட்டுருக்குங்க. எப்படின்னா எவ்வளோ எவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க, நாங்கள் பிரியாணி சாப்பிட வர ஜவர் பாய் உங்களை தான் பார்க்க வந்தோம், நீங்கள் என் பிள்ளையாச்சு, நீங்கள் என் தம்பியாச்சு, அந்த மாதிரி நீங்கள் அண்ணனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்து வராங்க, நீங்கள் வந்து என் குழந்தைய வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு கிடச்ச ஒரு பெரிய பாக்கியவங்க. இன்றைக்கி உங்களுடைய ரோலிங் சாரும் வந்து இன்றைக்கி எனக்கு ரொம்ப ரொம்ப நேரம் என்கிட்ட பேசினார், நிறைய விஷயங்களை வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். அவர் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப் வச்சு நடத்துறது சும்மா இல்லைங்க. இப்போ வந்து அவர் துபாய்க்கு வந்திருக்கிறார் அப்படின்னா அவரால் என்ஜாயும் பண்ண முடியாது, சுற்றி பார்க்க முடியாது. நிறைய பேரோட தாட் என்னென்னா யூடியூப் பண்ணுறவங்க நல்லா போய் சுற்றுறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நினைப்பு இல்லை. ஒரு தடவை சேனல் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஒரு இன்கம் ஒன்று கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த இன்கம் வந்து அதுலேருந்து 70% வந்து நம்மளுக்கு இந்த சுற்றி இந்த வீடியோ எடுக்கிறோம், செலவு பண்ணுறோம், எடிட்டிங் பண்ணுறோம், அதிலே போயிடும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய எஃபோர்ட்டு. உங்களால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ரோலிங் சாருக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மெனு வந்து ரொம்ப சிம்பிளான மெனு தான் நம்மக்கிட்ட. சிக்கன் பிரியாணி பாஸ்மதி, மட்டன் பிரியாணி பாஸ்மதி, ஆம்பூர் ரைஸ் இருக்கும்ல ஜீரா சம்பா, அதில் வந்து மட்டன் அண்ட் சிக்கன், சிக்கன் 65 பிரியாணி, சிக்கன் 65, பெப்பர் மட்டன், பெப்பர் சிக்கன், அவ்வளோதான் ஃபினிஷ். அப்புறம் கீ ரைஸ், இவ்வளோ தான் மெனு. துபாயில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கடல், இங்கே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட், தமிழ் மக்கள் வந்து நிறைய பேர் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பரோட்டா சாப்பிட்றோன்னா அதுக்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, வெஜிடேரியனுக்குன்னா அதுக்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. இப்போ ஜப்பார் பாய் எதனால் வந்து அடையாளம் அப்படின்னா பிரியாணிக்கு தான் அடையாளம். ஸோ நம்ம வந்து பிரியாணியை மட்டும் விற்றுட்டு போவோம் அப்படின்ற கான்செப்ட் வெறும் இது மட்டும் செஞ்சுட்டு இருப்போம். இதுவே வந்து நம்மளுக்கு வந்து ஹியூஜ் குவான்டிட்டியாக வந்து நம்ம சேல் பண்ணுறோம். அதுக்கு மேலே நம்ம வந்து மெனு ஏற்ற வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரில் ஒரு பிளான் இருக்குது. நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க ஃபுட் ஏரியா தமிழில் இந்த அரபிக் மந்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். அது வந்து நிறைய பேர் செஞ்சு அவங்க எனக்கு கொடுத்த என்ன சொன்னாங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து நானும் வந்து நிறைய ஜிசிசி சுற்றிருக்கேன், நான் வந்து மந்தி சாப்பிட்ருக்கேன், பட் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சு அந்த மந்தியோட நான் சாப்பிட்ட மந்திங்களே இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு போது எனக்கு ஒரு தைரியம் வந்ததா, அப்போ சூப்பரான மந்தியை வந்து நம்ம சொல்லிக் கொடுத்துட்டோம் மக்களுக்கு அப்படின்னு அரபிக் மந்தி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஃபியூச்சரில். ஏன்னா அரபிங்க வந்து உண்மையான பேர் தான் பிரியாணிலாம் விரும்பி சாப்பிடுவோம், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் மந்தி. அதனால் ஃபிஷ், ப்ரான், மட்டன், சிக்கன் இதெல்லாம் வந்து வெரைட்டி வச்சு மந்தி ரெஸ்டாரண்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து ஓப்பன் பண்ணுவேன். அதுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நான் வந்து இந்த துபாய் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி 8 மாதம் தான் ஆகுது. நான் எனக்கு வந்து ஒரு எமோஷன் ஆகுது சொல்லும் போதே. ஏன்னா நம்மளாம் வந்து வேலை செஞ்சு கஷ்டப்பட்டவங்க, ஒரு வருஷத்துக்குள்ளே என்கிட்ட வந்து 100 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னும் போது இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் பெருமையும் கொடுக்குது. இதுக்கு வந்து முழுக்க காரணம் வந்து உங்களுடைய சப்போர்ட் தான். இப்போ வந்து நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டில் இப்போ சென்னை பிரியாணி அத்தன்டிக் அப்படின்னு வச்சுருக்கும் போது மதுரையிலேருந்து வராங்க, சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு மதுரை பிரியாணி தான் பிடிக்கும், சென்னை பிரியாணி வந்து பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஒரு ஒப்பீனியன். பட் சென்னையிலேருந்து வரவங்களுக்கு நம்ம பிரியாணி வந்து இப்போ சென்னையில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு போகிறாங்க. அதை தாண்டி இங்கே சைனீஸ் வராங்க. இப்போ பியூர் சைனீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசி சாப்பிட மாட்டாங்க. சைனீஸ்னால் வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து இந்த பிலிப்பீன்ஸ் அப்படிலாம் நினைக்க வேண்டாம், அவங்க வந்து மூக்க தொடச்சிட்டு சாப்பிட்றாங்க டிஷ்யூ வச்சுக்கிட்டு, அந்த காரமாக இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்னு. அரபிஸ் வராங்க, ஆஃப்ரிக்கன்ஸ் வராங்க, ஹாங்காங், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஜப்பனீஸ் வராங்க. இங்கே இருக்கிற லோக்கல்ஸும் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. லோக்கல்ஸை பொறுத்தவரை லோக்கல்ஸ்னால் யாருன்னா இங்கே பிறந்து வளர்ந்த அரபிஸ், அவங்களுக்கு வந்து சுத்தமாக காரமே பிடிக்காது, அவங்களோட ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்பைசி இருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து சாப்பிட்றாங்க. அந்த அவங்க சாப்பிடும்போது அந்த காட்சியை பார்ப்பேன், டிஷ்யூ காலி ஆகிட்டே இருக்கும், ஒரு வாய்க்கு டிஷ்யூ தொடச்சிருப்பேன், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி வந்து இப்போ நான் வந்து என்ன மைண்டில் வந்து ரெஸ்டாரண்ட் வச்சேன்னா ஃபுல்லாகவே வந்து சென்னை மக்கள் தான் நம்மளுக்கு சப்போர்ட் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் எல்லாருமே அரபி எல்லா நாட்டிலேருந்தும் நம்மக்கிட்ட சாப்பிட்றாங்க. நிறைய வீடியோஸில் வந்து இதுதான் பேசப்படுது, ஜப்பார் பாய் பிரியாணி துபாய் அப்படின்னு பேசப்படுது. நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேருடைய ரிவ்யூ வந்து பிரியாணி சூப்பராக இருக்குது, சில பேர் இது வந்து ஆவரேஜாக இருக்குது, சில பேர் இது நல்லா இல்லை, இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்களும் துபாய்க்கு வந்தீங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து பிரியாணி சாப்பிடுங்க. இப்போ இதுக்கு அடுத்தது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ஜா, அபுதாபி இந்த மாதிரி இடங்கள் இருக்குது. சில பேர் அபுதாபிக்கு வந்துட்டு அங்கேருந்தே போகிறவங்களா இருப்பீங்க. ஸோ இங்கே 3 இடத்துல அவைலபிள் இருக்குது. சாப்பிட்டுட்டு உங்களோட ட்ரூ ரிவ்யூவை வந்து என்னோட சேனல்லையோ அல்லது வந்து கூகுள் ரிவ்யூலையோ நீங்கள் கொடுங்க. அதை நான் பார்த்து படிக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஜபர் பாய் பிரியாணி ஷாப்போட அவங்களோட ஸ்பெஷல் பிரியாணி அண்ட் சைட்ஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா அந்த ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் நம்ம சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி, சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் சிக்கன் 65 நல்ல ஒரு 6 பீஸ் வச்சுருக்காங்க, சுட சுட இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பெப்பர் மட்டன் பெப்பர் கிரேவி, அது வந்து டெய்லியுமே கிடைக்காதுன்னு சொன்னார், சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி இது வீக்கெண்டில் மட்டும் கிடைக்கும்னு சொன்னார். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கீ ரைஸ் வேறு இருக்குல்ல, அதுக்கப்புறம் ஃபைனலாக கீ ரைஸ். அதை நான் டேஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு கீ ரைஸ்லேருந்து போயிடலாம். கீ ரைஸ் வெறுமனே சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் பெப்பர் மசாலா கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம். மட்டன் பெப்பர் மசாலா கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன். உனக்கு வித் மட்டன் பீஸோடு தரேன், அது டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த கீ ரைஸ் வந்து அழகாக அந்த மட்டன் கிரேவியில் லைட்டாக பரட்டிட்டு, மட்டன் கிரேவி டாப்பாக இருக்குல்ல, பெப்பர் தூக்கலாக போட்டு, காரம் கம்மியாக இருக்குது, பெப்பரோட காரம் தான் சூப்பராக இருக்குது. மட்டன் கிரேவி வித் அந்த கீ ரைஸு, இந்த மட்டனுமே வந்து செம்மையாக குக்காக இருக்குது. தெரியுதான்னு தெரியல கேமராவில், பட் சூப்பராக டெண்டரியாக இருக்குது மட்டன். Mutton super amazing. Amazing. Very tender. Well cooked. Good job. ஆரம்பமே வந்து அமர்க்களமாக இருக்குது. எந்த மாதிரி டேஸ்ட் பண்ணலாம்? ஜீரா சம்பா, ஜீரா சம்பா மட்டன் பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னா அந்த பக்கெட் எடுத்து போயிடலாமா? அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ரைஸ் டேஸ்ட் பண்ணிடலாம். ஜீரக சம்பா ரைஸ் எப்படிங்க டேஸ்ட் பண்ணிடலாம்? அந்த சீரக சம்பா வந்து நல்லா குக்காக இருக்குது, கரெக்டான பாதத்தில் வச்சு எடுத்துருக்காங்க. டேஸ்ட்டுமே வந்து அந்த மட்டன் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்குது. அந்த மட்டன் பீஸ் அள்ளி வச்சு டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த சீரக சம்பாவோட அந்த மட்டனோட சாப்பிடும்போது தரமாக இருக்குது. ஸ்பைசஸ் ஜாஸ்தி இல்லை, சட்டிலாக இருக்குது. இது வந்து ஒரு யூடியூபருடைய ரெஸ்டாரண்ட்டு, அதுவும் இல்லாமல் ஒரு ஜபர் பாய் அவரை பற்றி ரொம்ப தெரியும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. பேசிக்காகவே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி, ஜென்ரலாக இந்த ஊரில் குவாலிட்டிக்கு பஞ்சமே இல்லை, எங்கே போனாலுமே நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ளேவரில், அதுவும் சென்னை ஸ்டைலு, இந்த மாதிரி ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி இங்கே வந்து இந்த ஃப்ளேவரில் டாப்பாக இருக்குது. எப்படி இருந்தது? சொன்ன மாதிரி நம்ம ஒரு டாப் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஊர் பிரியாணியாக துபாயில் அந்த உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். சூப்பராக இருக்கும். சென்னை ஸ்டைல் சிக்கன் பாஸ்மதி ரைஸ் டேஸ்ட் பண்ணிடலாம். ரைஸ் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது, சட்டிலாக இருப்பா, காரம் எதுலேயுமே காரம் இல்லை, ஒரு சட்டிலான ஒரு நீட்டான ஒரு மசாலா, காரம் எதுலேயுமே இல்லை. கத்திரிக்காயோடு சேர்த்து சிக்கனோடு சேர்த்து டேஸ்ட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் டாப்பாக இருக்குப்பா, சூப்பராக இருக்குது. அந்த திக்காக பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும். இதெல்லாம் ஃபுட் பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும், அதை டச் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்கும், வாயில் போட்டு முழுங்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும். பார்க்கும்போதே ஆனால் இது நல்லா இருக்கும்ன்றது தெரிஞ்சிடுச்சு. செம்மையாக இருக்குது. சிக்கன் வித் கத்திரிக்காய் காம்பினேஷன் மஸ்ட் ட்ரை. செம்மையாக இருக்குது. ஃபைனலாக இப்போ வந்து மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிக்கன் 65 எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எடுத்துக்குவா பீஸ், நல்ல ஒரு லெக் பீஸ். மசாலாவுமே சட்டில் தான், எல்லாமே சட்டிலாக இருக்குது, ஒரு நீட்டான மசாலா. சிக்கன் 65 எப்படி இருக்குது சொல்லுங்கள். வேற லெவல். ஹெவன்லி ட்ரம்ஸ்டிக்ஸ் மாதிரி. ஓகே ஓகே. ஹெவன்லி 65. ஓகே, ஃபைனலாக வந்து இந்த மட்டன் பிரியாணி, ஜபர் பாயோட ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. மட்டன் பீஸு வித் ரைஸு மட்டும் வச்சு டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ செய்யும் போதே தெரியுது, ஒரு ஸ்டிக்கியாக இருக்குது, கொழுப்புடன் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டிக்கியாகவே இருக்குது. கல்யாண பிரியாணியே தான். இந்த கல்யாணத்தில் அந்த சுட சுட சொன்ன இந்த இடையில வந்து கொண்டு வந்து கொட்டுவாங்க தெரியுமா, அதே பிரியாணி தான் இது. அந்த கத்திரிக்காய் சுட தொட்டா எப்படி இருக்கும், அது கத்திரிக்காய் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அதை சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள், அதுக்கப்புறம் சொல்லணும். அந்த கத்திரிக்காய், மட்டனு, அந்த ரைஸு எல்லாத்தையும் அள்ளி ஃபைனலாக ஒரு பைட் போயிடலாம். அந்த கத்திரிக்காயோடு சாப்பிடும்போது அது இன்னும் ஈஸியாக சாப்பிட வைக்குது, ஜாஸ்தி பைட் பண்ண தேவையில்லை. மட்டனும் சரி, அந்த ரைஸும் சரி, கரெக்டாக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குது. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ கண்டிப்பாக அந்த சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சில ரெஸ்டாரண்ட்டில் போனால் மெனு கார்டு வந்து கிட்டத்தட்ட புக்கு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, எதை சாப்பிட்றதுன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. சிம்பிளாக வந்து பிரியாணியில் 3 வெரைட்டி இருக்குது, சைட்ஸில் வந்து ஒரு 2 ஆப்ஷன், சம்டைம்ஸ் 3 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அவ்வளோதான், நீங்கள் வந்தீங்கன்னா செலக்ட் பண்ணி எது வேணுமோ சாப்பிட்டு அழகாக திருப்தியாக வீடு போய் சேரலாம். ஸோ வேணுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய்.